நம்ம இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில் உருளைக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம உருளைக்கிழங்குனாலே சிப்ஸு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு மசியல் இதுதான் பண்ணியிருப்போம். ஆனால் உருளைக்கிழங்குல ரொம்ப டேஸ்டியான காரக்குழம்பும் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்தா ஓகே. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே முழுசாக கூட சேர்க்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை முழுமையாக வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ வந்து வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதும் இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மசாலா பொருட்கள் சேர்த்ததை ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதாவது இந்த கிரேவியிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா தக்காளி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. 1 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடவே பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்குகளை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கிரேவியிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு சைஸ் புளியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கரைச்சிட்டு தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ புளி தண்ணி தான் சேர்த்துருக்கேன். புளி தண்ணி வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க காய் வந்து வேகாது. அதனால் முன்னாடியே நல்லா வேக வச்சுட்டு கடைசியாக புளி தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1-5 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. உருளைக்கிழங்கு காரக்குழம்பு அவ்வளோ சூப்பராக நல்லா மணக்க மணக்க தயாராகிருக்கு. இதை நீங்கள் ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். வெல்லம் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கார சரமாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு சர்வ் பண்ணுறீங்கன்னா கூட அப்பளம் இல்லைனா வடகம், பொரியல் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி இட்லி தோசைக்குமே இது பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரக்குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.